பேர் முல்லை முல்லை ஆமா என் பேர் கோதண்டன் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் ஓகே சார் இப்ப கான்செப்ட் என்னன்னா அதாவது பொறுமையின் சிகரம்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு பத்திரிகை ஆசிரியர் அவரை பேட்டி எடுக்க போறோம் என்ன நடக்க போகுது அண்ணா உண்ணா ஏதாவது கண்டவன்ல கூப்பிட்டு வந்து விஐபின்னு பேட்டி எடுக்க சொல்றது டைம் ஆச்சு இன்னும் வரலையா அவர் சீஃப் கெஸ்ட்டு அடுத்த ஷோக்கு வேற போகணும் எங்க சார் இங்கேயா இதுவும் இல்லையா இங்கே தானே பேட்டி டேய் சும்மா அவரை போய் டீ எடுத்துடுறா போடா சார் என்னடா நான் தான் சார் சீஃப் கெஸ்ட்டு நீ சீஃப் கெஸ்டா மூஞ்செல்லாம் பார்த்தா தானே தெரியுது சீஃப் கெஸ்ட்னு சொல்லிக்காத ஏடா டீயை கொடுத்தனு மாட்டீங்களா எப்பா 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 ஒரு டீய கொடுத்தா இவனுக்குடா இல்ல பரவாயில்ல சார் பரவாயில்ல அவ்வளவுதான் ஒரு டீ தான் ஏண்டா இப்படியே நிப்ப இந்த இதை வெளியே வச்சு ஏப்பா ஒரு சார் கொடுத்தனுப்பா ஒரு சார் கொடுத்தனுப்பு நீ ஏண்டா எடுத்துன்னு வர அவன் இருப்பான்டா அங்க இருந்ததுங்க அதனால தாங்க முன்னாடி வாடா வாடா நீ தான் வாடா உட்கார் நிமிந்து பேச மேல நேரா பேசுற மைக்கில அதுல எடுக்கடா ஐயோ ஐயோ என்ன சார் பேசுறாங்க ஹலோ 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 கரெக்டா இருக்க சார் ஆடியா லைட் வாங்கிட்டு உட்கார்றேன் லைட் கொடுங்க பிச்சை எடுக்கிறேன் லைட் வாங்கிட்டு வர மூஞ்சி லைட் வாங்கிட்டு உட்கார்றா அது என்னங்க பண்ணோம் சொல்றீங்க கையிறா என்ன பண்ணுங்க இப்போ கையிறா லைட் வாங்கிட்டு உட்கார் நல்லா வெளிச்சமா மூஞ்சி லைட் போற மாதிரி உட்கார சார் நான் இங்க வெளிச்சமா இருக்குங்க இருங்க மடா உட்கார இங்க உட்கார உட்கார ஏங்க அங்க வெளிச்சமா இருக்குங்க இங்க இருக்குடா உட்கார 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 ஒண்ணும் தெரியாத எல்லாம் உள்ள கூட்டுங்க சார் பேட்டி எடுத்துறேன் நல்லா விளங்குறோம் அடுத்த சோக்கு பண்ண உயிர் எடுக்கறா கோபப்படாதீங்க சார் ஒரு மனுஷன் எந்த எலவு சொல்றதா இருந்தாலும் டேக்ல சொல்லு சிச்ச மாதிரி இருந்த வணக்கம் நேயர்களே வாரம் ஒரு விருந்தினர் சாதனையாளரை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியிலே பகிரங்கமாக அவரிடம் பேட்டி எடுத்து பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் தற்பொழுது வந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் என்னன்னா பொறுமையின் ஆசிரியர்னு பொறுமையின் சிகரம்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கார் அவரை பார்க்க போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க இந்த துறையில எத்தனை வருஷமா இருந்திருக்கீங்க அதாவது வந்து நான் ஒரு 6-7 கேமரா அந்த பக்கம் இருக்கு ஐயா சொல்லுங்க இந்த துறையில எத்தனை வருஷமா இருந்திருக்கு அதாவது பொறுமையே பொறுமை அப்படின்னு ஒரு புக் எழுதுனேன் பொறுமை கடலினும் பெரிதுன்னு எழுதுனேன் அப்புறம் இந்த இன்னொரு புக் இருக்குங்க இந்த பொறுமை ஒரு நிமிஷம் கட் பண்ணேன் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லுங்க கேமரா அங்க வச்சு கேமரா பார்த்து பேசுறேன் இப்போ கரெக்டா பேசுறேன் சார் இப்ப சொல்ற சார் நான் ஒரு ஆறு கட் பண்ணிருக்கல கேக்குறதுக்கு ஐயா இந்த துறையில நீங்க எத்தனை வருஷமா இருந்தீங்க சார் இப்போ நான் இங்கே பார்த்து பேசணுமா அங்கே பார்த்து சார் சார் நான் இங்கே பார்த்து பேசணுமா இப்போ சொல்கிறேங்க சார் கையிடுறா டச் பண்ணாமல் பேசுகிறா ஆ கட் பண்ணி கை டச் பண்ணாத அங்கேருந்தே பாஸ் திருட்டு முடி முடிக்காத நல்லா சிரிச்ச மாதிரி இரு முடிஞ்சு சிரிச்ச மாதிரி வையி அவார்டு எவனா கொடுத்தாங்க எவன் கொடுத்தாங்க பொறுமையினா அவார்டு வாங்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் உதறாத கையில் உதறாது பாஸ்போர்ட் வாடா போட்டோ கொடுக்குறா சிக் நார்மலாக வைடா வயிறு வழியாடா ஏன் என்ன சார் சார் என்ன நீங்க கை வைக்க இடம் இருக்கு சார் இங்க இல்ல நீ எடுத்து நீ மாத்து வந்து சேர மாதிரி என்ன சொல்ற நீ இதுதான் உள்ள விடாதீங்க ஒண்ணும் பிரச்சனை ஓகே பயப்பட கூடாது நீ தான் பொருள் அவார்டு வாங்கியிருக்கல அப்புறம் என்ன ஓகே அப்புறம் அண்ணா ஆன் பண்ணீங்கண்ணே ஐயா இந்த துறையில நீங்க வந்து எத்தனை வருஷமா இருந்தேன்னு சொன்னீங்க நான் வந்து ஒரு 4 புக் எழுதுவேன் இது வரைக்கும் பொறுமையே பொறுமை பொறுமையாக இருந்தால் சரியும் சாதிக்கலாம் அழுதுன்னா அடிச்சிருவேன் அழாம தெளிவா பேசுறேன்
சிரிச்ச மாதிரி எத்தனை புக் இருந்தா என்ன ஐயா இந்த துறையில வந்து நாலு வருஷமா இருக்கு என்னென்ன எழுதுன நீங்க முதல்ல ஒரு புக் எழுதி எடிஷன் போட்டேன் சரிங்கய்யா ஒரு 500 புக்கு கிட்டத்தட்ட நல்லா மூவ் ஆச்சுங்க யார் நீ போட்டு அப்புறம் வந்து ஒரு 1500 புக்கு நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேமரா தான் சார் கட் பண்ணுங்க எவன்டா உங்களுக்கு அவார்டு கொடுத்தது எவன் கொடுத்தது மொத்தம் முழு முடிச்சிட்டு சிறுத்த முழு முடிச்சிட்டு பொறுமையின் ஆசிரியர் பொறுமையின் சிகரம் அவர் கிழிச்சார் அவரு அடுத்த அடுத்த ஷோ போனோம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க உங்களை மாதிரி ஆளுங்க தானே கோஆபரேட் பண்ணணும் பண்ணீங்க ஐயா இப்போ வந்து இது நாலு வருஷமா இத்தனை சாதனை படிச்சிருக்கீங்க உங்களுக்கு யார் இந்த பொறுமை இன்ஸ்டாகிராம் அவார்டு கொடுத்தது நெதர்லாண்டு இங்கிலாந்து பின்லாந்து ஆக்லாந்து ஆக மொத்தம் நீங்க லேண்ட் பிசினஸ் பண்ணீங்க இல்லங்க நாலு கண்ட்ரில இருந்து எனக்கு கொடுத்தாங்க காசு கொடுத்து வாங்கினடா நீ இல்ல சத்தியமா கிடையாதுங்க உங்க அம்மா சத்தியமா கிடையாதுங்க சரி சரி ஐயா இப்போ வந்து நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கேன் பத்திரிகையில படிச்சிருக்கேன் பட் உங்க பொண்டாட்டி இப்ப உங்க கூட இல்லைன்றாங்களே பாஸ்தே ஒரு வருஷமா உங்க பொண்டாட்டி உங்க கூட இல்லாமையும் வேற ஒரு இதுல இருக்க மாதிரியும் பத்திரிகையில வந்து அது பொய்ங்க அது பொய் உண்மையா கிடையாது கண்ணு சகப்பாவது பொய்ங்க அதெல்லாம் சும்மா சரி சார் இப்போ வந்து இப்போ பொறுமை இன்ஸ்டாகிராம் ஒரு மனுஷன் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு எந்த சூழ்நிலையும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்கள் செய்கிற வேலை போயிருச்சு ஏங்க இங்கே வந்ததுக்கு நாங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லைங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு இமேஜினேஷன் பண்ணீங்க நீங்கள் செய்கிற வேலை போயிருச்சு எந்த வேலையும் உங்களால் செய்ய முடியாது அதுக்கு வக்கு இல்லை உங்களுக்கு துப்பு இல்லை மற்ற வேலை எந்த வேலையும் செய்ய முடியாது உங்கள் பொண்டாட்டி உங்களை மதிக்க மாட்டாங்க உங்கள் பொண்டாட்டி திட்டுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் கிடையாது பொண்டாட்டி அது மாதிரிலாம் திட்டாது சார் இல்ல நல்ல பொண்டாட்டி சார் அதெல்லாம் திட்டாது சார் இல்ல சார் திட்டினா என்ன பண்ணுவீங்க திட்டாது சார் என்ன சரி உங்க பொண்டாட்டி தான் நான்னு வச்சுங்க என் அறிவு கட்ட நாயே வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தே உனக்கு யாரா சோறு போடுவா இல்லன்னா நீ வேறங்கன்னா வீட்டுக்கு போய் இல்ல வீட்டுக்கு வராது தூக்க மாட்டி சாவிடான்ற செருப்போ கட்டி அடிப்ப கேட்டுவாளா அப்ப எனக்கு கேட்டுவாழையா காப்பா என்ன கோபப்படக்கூடாது பொறுமையின் சீக்கிரம் நீங்க அவார்டு வாங்கிடுங்க நானு அப்போ உங்களுக்கு வெக்கம் அப்போ உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்னா எதுவுமே இல்ல கோபப்பட மாட்டீங்க சூடு சொன்ன இல்ல அப்ப உங்க பொண்டாட்டி உங்க கூட இல்லனாலும் கோபப்பட மாட்டீங்க வந்தது இருந்து இப்படி கேட்டுக்க என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கு இல்ல சார் இல்ல சார் நீங்க வந்து பொறுமையின் சிகரம் உங்களுக்கு அவார்டு கொடுத்த தப்பு கண்டிப்பா இது எல்லாத்தையும் போட்டோம்னு வச்சீங்களா சேனல்ல உங்களுக்கு அவார்ட திருப்பி வாங்கிடுவாங்க இது அப்படியே போட்டுறாதீங்க கண்டிப்பா போட வேண்டியதா தயவு செஞ்சு சார் சாரி சார் இதெல்லாம் ரெக்கார்டிங் ஆயிடுச்சு அப்ப காலமுக்கு நேயர்களே இதுவரை நீங்கள் பார்த்தது பொறுமையின் சிகரம்னு அவார்டு வாங்கிற ஒரு புறம்போக்க நம்ம பார்த்திருக்கோம் நான் புறம்போக்குறேன் கூட்டு வந்து அவ்வளவு பேசிட்டு உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கேட்பேன் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு கேட்பேன் உனக்கு வேலை போயிட்டு கேட்பேன் இதெல்லாம் நீ கேட்டதெல்லாம் கேட்டு பைத்தியக்காரனாடா லூசாடா நானு அறிவு இருக்காடா உனக்கு பைத்துக்கு நாடா சொல்றேன் பொறுமையின் சிகரம் நீங்க நான் கிடையாது நான் பொறுமையின் சிகரம் கிடையாது அவார்டு தேர்ந்து கொடுக்குறேன்டா நான் இல்லடா நான் இல்லவே இல்லடா எனக்கு ஒரு விஷயம் புரியல நம்ம என்ன அப்படி கேள்வி கேட்டோம் பொறுமையா இருக்கிற எப்படி சோதிச்சு பாரு இது தப்பா பரவாயில்ல அடுத்த வாரம் வேற ஒரு சிறப்பு இருந்தனோட இதே போல சந்திப்போம் நன்றி வணக்கம் Thanks for watching like comments share and subscribe